ஹலோ, ஏய் ரஞ்சிதா, நான் தான் பேசுறேன். அக்கா, இது என்ன புது நம்பரா இருக்கு? அது ஒன்றும் இல்லடி, எதுக்கும் இருக்கட்டுமேன்னு ஒரு புது சிம்மை வாங்கி உன் பழைய போன்ல போட்டு வச்சிருக்கேன். அது இப்ப யூஸ் ஆகுது. அம்மா, உன் போன் என்னாச்சுக்கா? நேத்து நைட்டு கூட நீ கூப்பிடவே இல்லை. நானும் கொஞ்சம் டயர்ட்ல போன் பண்ணாமலே படுத்துட்டேன். ஷாபா, நல்லதா போச்சுடி. நீ மட்டும் போன் பண்ணியிருந்தா நல்லா மாட்டிருப்போம். அந்த ஆள் இங்க வந்துட்டாரு. எப்ப வந்தாரு? நேத்து தாண்டி வந்தாரு. இங்க பாரு, அவரை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் என்ன பண்றேன், யாருக்கிட்ட எல்லாம் போன் பண்ணி பேசுறேன்னு கண் கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால்தான் நான் உனக்கு போன் பண்ணல. இங்க பாரு, இப்ப வெளியில போயிருக்காரு, அதனால தான் உனக்கு போன் பண்ண. என்ன தேடுறத தவிர அவருக்கு வேற வேலையே இல்லையே, இப்ப எதுக்காக அங்க வந்திருக்காரு? தெரியலையே, திரும்ப எப்ப போவாருன்னு தெரியல. அவர் இங்க இருக்கிற வரைக்கும் என்னால உன்கிட்ட பேச முடியாது. என் நம்பர்ல இருந்து உனக்கு கூப்பிடுறதும் ரிஸ்க் தான். இங்க பாரு, அவர் இல்லாத நேரமா பார்த்து இதே நம்பர்ல இருந்து நான் உனக்கு கூப்பிடுறேன். நீ ஏன் எனக்கு தயவு செஞ்சு போன் பண்ணிடாத. சரிக்கா. அக்கா, என்னை பார்த்ததை பத்தி உன் வீட்டுக்காரர் வேற ஏதாவது சொன்னாரா? இல்ல, இதுவரைக்கும் உன்னை பத்தி அவர் எதுவும் சொல்லல. பேசிட்டு இருக்காங்க ஃபோன் பேசிட்டு இருக்காளா? கோமதி ஃபோன் பேசிட்டு இருக்கான்னா இந்த ஆப்ல ட்ராக் ஆயிருக்கோமே. ஆனா இதுல ஒண்ணுமே காமிக்க மாட்டேங்குது. ஆப் கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா? என்ன பிரச்சனை தெரியலையே. ஒரு நிமிஷம், நான் போனை வச்சிடுறேன். இந்த போனை எங்க வந்துருது? கால் ஹிஸ்டரியை டெலிட் பண்ணிடலாம். மறைச்சு வச்சிடலாம். ஆப்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா கோமதி ரஞ்சிதா கிட்ட வேற ஒரு போன்ல சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கா? தங்கச்சியோட கூத்து சேர்த்துக்கிட்டு என்ன முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. என்ன தேடிட்டு இருக்கீங்க? எங்க சொல்லுங்க, என்ன போன் எங்கடி? போன் இதோ இங்க இருக்கீங்க, இந்தாங்க. இந்த போன் இல்ல, திருட்டுத்தனமா உன் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கல, அந்த போன கூட. என்னங்க பேசுறீங்க நீங்க?
ரஞ்சிதா சென்னையில இருக்கான்றத தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. இங்க இருந்து போனதுல இருந்து அவ குரலை கூட கேட்க முடியலன்னு நானே வேதனையில இருக்க. ஆனா அதை புரிஞ்சுக்காம நீங்க ஏங்க என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என்னமா நடிக்கிறடி இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம். எவனாவது ஷார்ட் பிலிம்ல சான்ஸ் கொடுப்பான், அங்க போய் நடிச்சு கொட்டு. ஏன் கிட்ட வேணும் இங்க வர. பாப்பா வீட்டுல இருக்கும் போது எந்த பிரச்சனையும் வேணான்னு பாக்குறேன். நான் கேட்கும் போதே போனை கொடுத்துட்டேன்னா உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது.